ஸ் வெல்கம் டு தி நியூ லெசன் இன்னைக்கு நாம ஆப்டிடியூட் ட்ரிக்ஸில் முக்கியமான சம்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய நாலு சம்முமே நம்பர் சிஸ்டம் சாப்டரில் இருக்க சம்மை ஸோ ஒரு ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்க்க போகிறோம் எல்லாமே ஒரு ஃபைவ் செகண்ட் ட்ரிக்ஸ் தான் யூஷுவல் மெத்தடில் பண்ணுறப்ப இந்த சம் எல்லாமே மோர் தென் டூ மினிட்ஸ் ஆகும் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரிக்ஸில் நம்ம ஈஸியாக எக்ஸாமில் அந்த சம்மை வந்து பண்ணிடலாம் எல்லாமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே முக்கியமான சம்ஸ் TNPC எக்ஸாம் மட்டும் இல்லை எஸ்எஸ்சி ரயில்வே எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கேட்கக்கூடிய நம்பர் சிஸ்டம் சம்ஸ் ரொம்ப என் எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த இந்த வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள் ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் யூஸ்வல் மெத்தடில் இந்த சம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கற கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ஒன் நம்பர்ஸ்க்கான ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க யூஷுவல் மெத்தடில் ஒன் டூ ஃபிஃப்டி ஒன் நம்பர்ஸ் ஆட் பண்ணி டிவைடட் பை ஃபிஃப்டி ஒன் போட்டு கண்டுபிடிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்பவே வந்து டைம் அதிகமாகவே எடுக்கும் ஸோ அப்படி இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர் கேட்டாங்கன்னா என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ ஸோ இப்போ என்னன்னா என்ன அப்படின்னு டவுட் வரும் என்னென்னா கொஸ்டினில் எந்த நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம என்னன்னு எடுத்துருக்கணும் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ஒன் நம்பர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க ஸோ எண்ணுங்க பிளேஸில் ஃபிஃப்டி ஒன் அப்ளை பண்ணுங்கள் ஸோ எண்ணுங்க பிளேஸில் ஃபிஃப்டி ஒன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் அப்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ஒன் நம்பர்ஸ்க்குள்ளே ஆவரேஜ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பென் பேப்பர் எதுவுமே இல்லாமல் மைண்ட் கேல்குலேஷனில் இந்த செம்ம ஈஸியாக பண்ண முடியும் நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம் ஆவரேஜ் ஆஃப் என் ஈவன் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான ட்ரிக் வந்து என் ப்ளஸ் ஒன்று இங்கே என்னென்னா என்னென்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அதுதான் என்ன இப்போது கொஸ்டின் பாருங்க வாட் இஸ் தி ஆவரேஜ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொஞ்சம் சீரீஸ் கொடுத்துருக்காங்க இதில் எத்தனை டேர்ம் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டேர்ம்ஸ் வரும் அண்ட் நம்ம ஃபார்முலா என்ன என் ப்ளஸ் ஒன் தான் நம்மளுடைய ஃபார்முலா ஸோ என் ப்ளஸ் ஒன் ஸோ செவன் ப்ளஸ் ஒன் எயிட் ஆன்சர் வந்து எயிட் ஸோ இப்போ வந்து இந்த ட்ரிக்கு உங்களுக்கு தெரிலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இவ்வளோ நம்பரே ஆட் பண்ணுவீங்க டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டென் ப்ளஸ் டுவெல் ப்ளஸ் ஃபோர்டீன் போட்டு டிவைடட் பை செவன் போட்டு கண்டுபிடிப்பீங்க அப்போவும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும் ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்கும் கேர்லெஸ் மிஸ்டேக் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது பட் இந்த ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மைண்ட்லேயே பண்ணி முடிச்சிடலாம் அடுத்தால் டைப் த்ரீ பார்ப்போம் டைப் த்ரீயில் எப்படின்னா டைப் டூ மாதிரியே தான் டைப் டூவில் ஈவன் நம்பர்ஸ்க்கு பார்த்தோம் டைப் த்ரீயில் ஆட் நம்பர்ஸ்க்கு பார்க்க போகிறோம் இப்போது ஆவரேஜ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்னால் அதுக்குள்ள ஃபார்ம்லா எண்ணு தான் அதுக்குள்ள ஃபார்ம்லா நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் ஜஸ்ட் கவுண்ட் பண்ணனும் அண்ட் அதுதான் தான் உங்கள் ஆன்சர் நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நயன் டேர்ம்ஸ் வரும் ஸோ ஆன்சர் வந்து நயனை நீங்கள் யூஷுவல் மெத்தடில் பார்த்திங்கனா இவ்வளோ நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும் ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் ப்ளஸ் நைன் ப்ளஸ் எலவன் ப்ளஸ் தேர்ட்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டின் ப்ளஸ் செவன்ட்டீன் ஆட் பண்ணி அதை நயனால் டிவைட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும் ஸோ அது எவ்வளோ லாங் மெத்தட் பாருங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஸோ நம்மளால் மற்ற கொஸ்டினில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நம்ம வந்து பண்ணிடலாம் ஸோ வந்து இப்போ நம்ம மூணு டைப் பார்த்துட்டோம் நாலாவது டைப் என்னன்னு பார்த்துடலாம் நாலாவது டைப் வந்து ஆவரேஜ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பர் பார்க்க போகிறோம் ஆவரேஜ் ஆஃப் கன்சிகூட்டிவ் நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை டூ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் வாட் இஸ் தி ஆவரேஜ் ஆஃப் ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் அப் டு ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்போ இதில் ஃபஸ்ட் நம்பர் என்ன ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் லாஸ்ட் நம்பர் என்ன ஃபிஃப்டி த்ரீயை ஸோ ஒன் பிளஸ் ஃபிஃப்டி த்ரீ பை டூ அப்போது ஃபிஃப்டி ஃபோர் பை டூ ஆன்சர் வந்து டுவெண்ட்டி செவனை அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி டூவால் டிவைட் பண்ணணும் இந்த ட்ரிக் எப்போ யூஸ் பண்ணுன்னா ஆவரேஜ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பர் அதாவது அடுத்தடுத்த நம்பராக கொடுத்துருந்தா தான் நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம கொஸ்டினில் பாருங்கள் அடுத்தடுத்த நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு கொடுத்துருந்ததுனால இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிட்டோம் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் ஏன்னா இந்த சம் ரொம்ப முக்கியம்னால நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டது ஸோ இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம்பிளும் வச்சு பார்த்துடலாம் இப்போ ஃபோர் ஃபோர்க்கும் செவனுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ த்ரீ செவனுக்கும் டென்னுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ த்ரீ டெனுக்கும் தேர்ட்டீனுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன த்ரீ ஸோ கன்சிக்யூட்டிவ் நம்பர் ஸோ வந்து ஈக்குவலாக டிஃப்ரென்ஸ் இருக்குது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அடுத்தடுத்த நம்பர் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு ஒரே மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரிக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை டூ ஃபஸ்ட் நம்பர் ஃபோர் லாஸ்ட் நம்பர் தேர்ட்டி ஒன் ஸோ ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டி ஒன் டிவைடட் பை டூ தேர்ட்டி ஃபைவ் பை டூ செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இப்போ வந்து நாலு சம் பார்த்துட்டோம் நாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் அண்ட் ரொம்ப ஈஸியாக பண்ண பண்ணக்கூடிய சம் பில்லிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஈஸியாக அந்த சம்மை நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஜென்ரல் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து நிறையா டைம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் எவ்வளோ தூரம் ஆப்டிடியூட்டில் வந்து நம்ம டைம் சேவ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம மற்ற பார்ட்ஸில் வந்து நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எக்ஸாமில் வந்து வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ஜாஸ்தி அதனால் அளவுக்கு ஆப்டிடியூட நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் அதே நேரத்தில் சிம்பிளாக பண்ணணும் இதே மாதிரி உங்களுக்கு அப்கமிங் செஷனில் இன்னும் நிறைய வீடியோஸ் இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் ஹண்ட்ரடுக்கும் மே மேலே நான் ட்ரிக்ஸ் ஆட் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்காண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ நைஸ் டே